Exercise 3.4 ले second sum இப்ப நம்ம பார்க்கறோம் find the excluded values if any of the following expressions டோட்டலா நமக்கு இதல 4 பார்ட் கொடுத்திருக்காங்க நம்ம ஒவ்வொரு பார்ட்டா பார்க்க போறோம் excluded value அப்படினா என்ன அப்படி நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம் a value that makes a rational expression undefined is called an excluded value அப்படினு சொன்னோம் that is in the rational expression undefined ஆக்கணும் எப்போ இது undefined ஆகும் அப்படினா denominator 0 வா ஆக்குற வேல்யூ தான் undefined இத ஆக்க முடியும் 5/0 undefined or any expression divided by 0 undefined அப்ப இந்த கீழ இருக்க வேல்யூ 0 ஆச்சுனா அது undefined சொல்லுவோம் இதல இந்த டெஃபினிஷன்ல முக்கியமா ஒன்னு கொடுத்திருக்காங்க in its lowest form அப்படியே என்ன கொடுக்கறங்களோ அதல அப்படியே equal to 0 அப்படி பண்ண கூடாது lowest formல அது இருக்கா இல்லன்னா நம்ம lowest formக்கு கொண்டு வரணும் அதுக்கு அப்புறம் அந்த denominator value equal to 0 அப்படி நம்ம போட்டோம்னா அப்ப நமக்கு என்ன values கிடைக்குதோ அந்த values தான் excluded value அப்படி நம்ம சொல்வோம் இப்போ நான் இது lowest form காக்க முடியுமா அப்படிን பார்க்கறேன் மேல இருக்க y இதுக்கு மேல ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படியே தான் இருக்கும் பட் கீழே y2 -25 அப்படி இருக்கு இல்லீங்களா அது எப்படி எழுதலாம் அப்படிን பாத்தீங்கன்னா y2 -5² எழுதலாம் இல்லையா இப்போ இது என்ன ஃபார்முலா a2 -b2 a2 -b2 ஓட ஃபார்முலா என்ன அப்படி நம்ம எழுதிப்போம் a2 -b2 a plus b into a minus b இதுதான் இதோட ஃபார்முலா இப்போ இதல a இருக்கு இல்லையா இந்த a வுக்கு என்ன வேல்யூன்னு பாப்போம் a ஸ்கொயர் அப்படிங்கற இடத்துல இந்த y ஸ்கொயர் இருக்கு அப்ப a ஓட வேல்யூ y b ஸ்கொயர் அப்படிங்கற இடத்துல அங்க என்ன இருக்கு பாருங்க 5 ஸ்கொயர் அப்ப b க்கு என்ன வேல்யூ இருக்க முடியும் 5 அப்ப நாம இந்த ஃபார்முலால a இருக்க இடத்துல y போட போறோம் b இருக்க இடத்துல 5 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா நியூமரேட்டர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல அது அப்படியே தான் இருக்கு டினாமினேட்டரை இப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறோம் a க்கு வேல்யூ y போட்டுருக்கேன் அடுத்து b க்கு வேல்யூ 5 சோ y + 5 * y - 5 அப்படி நமக்கு கிடைக்க போகுது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் இப்ப ஏதாவது காமனா இருந்துச்சுனா நான் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ஆனா இங்க எதுவுமே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமனா எதுவும் இல்ல அப்போ இது ஆல்ரெடி எதல தான் இருக்கு லோவஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு ஓகே இப்போ நாம என்ன பண்ணனும் இந்த எக்ஸ்பிரஷனை அன்டிஃபைன்ட் எப்ப ஆகுதுன்னு பார்க்கணும் எப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்ட் ஆகும்னா டினாமினேட்டர் ஷட் ஈக்குவல் டு 0 அப்ப நாம அத செய்யலாம் y + 5 * y minus 5 equal to 0 ஏ இப்படி எடுத்துறோம் இது 0 வானா மட்டும் தான் இது undefined ஆகும் undefined ஆக்கற வேல்யூ தான் நம்ம excluded value அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம் either y plus 5 equal to 0 or y minus 5 equal to 0 that is y equal to minus 5 R y equal to 5 therefore excluded values are நம்ம அத அத கேட்டிருக்காங்க நம்ம அத எழுதுவோம் excluded values are இதெல்லாம் excluded value -5, +5 இது ரெண்டும் தான் என்ன நம்ம சொல்றோம் excluded value னு சொல்றோம் ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது தான் நம்மளோட given expression undefined ஆயிடும் சோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம excluded value கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்த்தோம் இப்போ இதே போல நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு excluded value கண்டுபிடிக்கலாம் செகண்ட் பார்ட்டுக்கு இப்போ நம்ம excluded value கண்டுபிடிக்க போறோம் t divided by t2 - 5t + 6 அப்படினு இருக்கு நியூமரேட்டரை நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது பட் டினாமினேட்டர் நம்மளால இங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் என்ன பண்ணலாம்னு பாருங்க மல்டிப்ளை பண்ணா 6 வரணும் ஆட் பண்ணா -5 வரணும் சோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் 2 3 6 ஆட் பண்ணா +5 வருது
பட் நமக்கு என்ன வரணும் மைனஸ் ஃபைவ் ஸோ ரெண்டுத்துக்கு என்ன சிம்பல் கொடுக்கலாம் மைனஸ் சிம்பல் கொடுக்கலாம் அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி பிளஸ் சிக்ஸ் நம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா டி மைனஸ் டூ இன்ட்டு டி மைனஸ் த்ரீ அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அந்த ஃபேக்டரைசேஷனை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் டி மைனஸ் டூ இன்ட்டு டி மைனஸ் த்ரீ இப்போ இதை லோவஸ்ட் ஃபார்மில் தான் ஆல்ரெடி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை ஜிசிடி வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒன் ஓகேவா அப்போ இதுதான் லோவஸ்ட் ஃபார்ம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷனை ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும் இப்போ நான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ டி மைனஸ் டூ இன்ட்டு டி மைனஸ் த்ரீயை ஜீரோ போட்டால் தான் என்ன கிடைக்கும் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடைக்கும் தட் இஸ் எய்தர் டி மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் டி மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ டி ஈக்குவல் டு டூ ஆர் டி ஈக்குவல் டு த்ரீ அப்போ நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கிடைச்சிச்சு ஸோ ஆன்சர் எழுத போகிறோம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இங்கே டூ அண்ட் த்ரீ இது ரெண்டும் தான் நமக்கு இந்த செகண்ட் பார்ட்டுக்குரிய எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஸோ அடுத்து இதே மாடலில் நம்ம தேர்ட் பார்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம் தேர்ட் பார்ட் ப்ரொசீட் பண்ண போகிறோம் நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் எக்ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன் தான் அப்போ நம்ம ஒன் இன்ட்டு எயிட் எயிட் மல்டிப்ளை பண்ணால் எயிட் வரணும் ஆட் பண்ணால் சிக்ஸ் வரணும் அந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் ஆட் பண்ணி பாருங்கள் இந்த சிக்ஸ் வருது அப்போ இதுதான் நமக்கு தேவையான பேர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் இந்த ஃபேக்டரைசேஷனை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து டினாமினேட்டரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க மைனஸ் டூ அர்த்தம் என்ன மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ வரணும் பட் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் வரணும் ஒன் டூஸ் ஆர் டூ ஓகே ஆட் பண்ணால் ப்ளஸ் ஒன் வேணும் அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸும் இதுக்கு மைனஸும் போட்டுட்டு பண்ணி பார்ப்போம் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் கிடைக்கும் ஸோ நமக்கு தேவையான ரெண்டு பேர் இதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் பேர் எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் செகண்ட் பேர் எக்ஸ் பிளஸ் டூ அதை நம்ம இங்கே எழுதுறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கு என்னன்னு பாருங்க எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும் கேன்சல் பண்ணிட்ட பிறகு கிடைக்கிறது தான் லோவஸ்ட் ஃபார்ம் அப்போ லோவஸ்ட் ஃபார்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் ஒன் தான் இருக்கு இதுக்காகத்தான் நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்டே நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கக்கூடாது லோவஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்போ கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடைக்கும் தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் என்ன எழுத போகிறோம் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் excluded value இங்க ஒரே ஒரு வேல்யூ இருக்கு is 1 நிறைய வேல்யூ இருந்தா ஆர் போட்டுக்கலாம் ஒன்னு தான் இருக்கு so excluded value is 1 அப்படினு எழுதிட்டோம் this completes third part fourth part பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல x cube minus 27 அப்படினு இருக்கு இது என்ன ஃபார்முலா படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா first நான் நியூமரேட்டர் மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸ் கியூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும் எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ கியூப் ஸோ இப்படி தான் வரும் இது என்ன ஃபார்முலா படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் படி இருக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ இங்கே நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் பியோட வேல்யூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ண போகிறோம் நம்ம ஃபார்முலாவை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு வேல்யூன் போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏவோட வேல்யூ எக்ஸ் பியோட வேல்யூ த்ரீ
plus b க்கு வேல்யூ என்ன 3 ஸ்கொயர் so which is equal to x minus 3 into x square plus 3x plus 9 அப்படின் கடிக்கும் இது x cube minus 27 ஓட value and numeratorல குடுத்தது நம்ப factorize பண்ணிட்டும் இப்ப நம்ப denominatorல குடுத்திருக்கது எடுக்கப் போறே x cube plus x square minus 6x எல்லாத்திலிமே x நம்ப கண்ணுக்கு காமனா தெரியது so first அது வெளியில் எடுத்தில்லா ஒரு x எடுத்துடும் balance இங்க x square இங்க ஒரு x எடுத்துடும் balance x இங்க x எடுத்துடும் balance minus 6 இதான் இருக்கு இப்ப இதையும் நம்பலால factorize பண்ண முடியும் எப்படி factorize பண்ணலாம் அப்படின் பார்த்தீங்கனா multiply பண்ணா minus 6 வரணும் add பண்ணா 1 வரணும் number என்ன கண்டுபிடிப்போம் 2 3s are 6 add பண்ணா plus வரணும் இருக்கிறதுனால large number plus small number minus போடுறோம் இப்ப add பண்ணி பாருங்க 3 minus 2 plus 1 கிடைக்கும் அப்ப நமக்கு தேவையான factorization இது ரெண்டுதான் இது எப்படி எழுதலாம் x minus 2 into x plus 3 நம்மளால எழுத முடியும் so அதத்தான் எழுத போற x into x minus 2 into x plus 3 அப்படி நம்ம எழுதுறோம் இது இந்த denominator ஓட value இப்ப நம்ம ஏதாவது common factor இருக்கா cancel பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போறோம் common factor இருந்து cancel பண்ண முடிஞ்சா கண்டிப்பா cancel பண்ணணும் after cancellation value we can find the excluded value okay lowest formula தான் நம்ம excluded value கண்டுபிடிக்க போறோம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கொடுத்த question எழுதுறேன் x cube minus 27 by x cube plus x square minus 6x equal to numeratorல நமக்கு என்ன கிடைச்சுச்சுன்னா x minus 3 into x square plus 3x plus 9 கிடைச்சது and denominatorல நமக்கு என்ன கிடைச்சுதுன்னா x into x minus 2 into x plus 3 கிடைச்சிருக்கு அப்போ எதுவுமே numeratorக்கும் denominatorக்கும் இங்க நமக்கிட்ட common terms இல்ல அப்போ already கொடுத்தது எப்படிதான் கொடுத்திருக்காங்க lowest formula தான் கொடுத்திருக்காங்க இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் excluded value so நம்ம excluded value கண்டுபிடிக்கணும்னா denominatorல நம்ம என்ன எடுக்க போறோம் 0 எடுக்க போறோம் x into x minus 2 into x plus 3 equal to 0 lowest formula இருக்கக்கூடிய denominator நம்ம 0 எடுத்திருக்கோம் அப்ப எதெல்லாம் 0 வா இருக்க முடியும்னு பார்த்தா either x 0 வா இருக்கலாம் or இந்த x minus 2 0 வா இருக்கலாம் or x plus 3 என்ன வா இருக்கலாம் 0 வா இருக்கலாம் அப்போ x equal to 0 ஒரு solution x equal to 2 அடுத்த solution அடுத்தது x equal to minus 3 therefore excluded values are அப்படி நம்ப புல்லா எழுதலாம் therefore excluded values are என்ன values excluded values 0, 2 and minus 3 இது மூனுந்தா நமக்கு excluded value so this completes exercise 3.4 thank you